வணக்க மக்களே, நான் உங்கள் ஐஷாவின் கயல்விழி. கேலண்டர் ரிலேட்டடாக வர ப்ராப்ளம் தான் நம்ம பார்த்துட்டு வர்றோம். அதில் மாடல் 4 பாருங்கள், லிசன் த 5th கொஸ்டின். இது சிஎஸ்ஆர் நெட்டில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இன் எ லீப் இயர் தட் பிகன் ஆன் த டியூஸ்டே, த 3rd சாட்டர்டே ஆஃப் மார்ச் உட் ஃபால் ஆன் கேட்காங்க. அதாவது செவ்வாய்க்கிழமை தொடங்கும் ஒரு லீப் ஆண்டில் மார்ச் மாதத்தின் 3rd சனிக்கிழமை என்று வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அது லீப் இயர்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ லீப் இயர்னா உங்களுக்கு பேசிக்காக என்ன தெரியும்னா, 366 நாள் இருக்குது. அந்த 366 நாளில் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒரு நாள் வந்து எதில் ஆட் ஆகும்னா, பிப்ரவரியில் 28 நாளுக்கு பதிலாக 29 நாள்னு வரும். இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ ஜான்வரி 1st எந்த இதில் தொடங்குதுன்னு சொல்லியிருக்காங்க, செவ்வாய்க்கிழமை. அப்போ ஜான்வரி 1st வந்து நம்மளுக்கு என்னன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, டியூஸ்டேன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போ இந்த ஜான்வரினா உங்களுக்கு மொத்தம் எத்தனை நாள் இருக்குன்னா, 31 நாள் இருக்கும். அதில் மொதல் நாள் வந்து டியூஸ்டேன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ரிமைனிங் வந்து நம்மளுக்கு எவ்வளோ நாள் இருக்கும்னா, 30 நாள் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பிப்ரவரியில் லீப் இயர்னா உங்களுக்கு என்ன தெரியும், 29 நாள் இருக்குன்னு தெரியும். ஓகேவா? புரியுதா என்ன பண்ணியிருக்கேன்னு? ஸோ ஜான்வரியில் 31 நாள், அதில் மொதல் நாள் வந்து நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமைன்னு தெரியும். அதனால் மிச்சம் இருக்கிற 30 நாள் தான் என்ன கிழமை வரும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ தெரியாத தான் நம்ம கண்டுபிடிக்கிறதுனால 30 எடுத்துக்கிறேன். பிப்ரவரியில் லீப் இயருங்கிறதுனால 29 எடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணேன்னா, 0 + 9 = 9, 3 + 2 வந்து 5 கிடச்சிடும். 59 டேஸ் இருக்குது இந்த ரெண்டு மாதத்தையும் நான் சேர்க்கும் போது. ஆனால் நம்மளுக்கு என்ன வேணும், டே தான் வேணும். ஸோ 1 வீக்குக்கு 7 டேஸ். அப்போ அந்த 59 நான் 7 டிவைட் பண்ணுறேன். ஸோ 8 × 7 = 56, ரிமைனிங் நம்மளுக்கு 3 கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு ஜான்வரி 1st வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா, டியூஸ்டேன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, பிப்ரவரி 29 வந்து எதில் முடியுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அது டியூஸ்டேக்கு அடுத்து இந்த ரிமைண்டர் 3 டேஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ டியூஸ்டேக்கு அடுத்து 3 டேஸ் ஆட் பண்ணேன்னா, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. அப்போ பிப்ரவரி 29 வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்கும்னா, ஃப்ரைடேவாக இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் இருக்கிற மார்ச் 1 வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும், சாட்டர்டேவாக தான் இருக்கும். கிளியராக எப்படி பார்க்குறேன்னு புரியுதா? ஸோ அப்போ மார்ச் 1 வந்து நம்மளுக்கு சாட்டர்டேவாக இருக்குது. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, 3rd சனிக்கிழமை என்று வரும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 2rd சனிக்கிழமைனா, இது கூட நான் என்ன செய்வேன், அடுத்து 7 நாள் கழிச்சு தான் எனக்கு அடுத்த சனிக்கிழமை வரும். ஸோ 1 + 7 என்ன வந்துடும், 8. ஸோ மார்ச் 8 தான் வந்து எனக்கு செகண்ட் சாட்டர்டே வரும். ஸோ நெக்ஸ்ட் 3rd சாட்டர்டே கண்டுபிடிக்கணும்னா, இது கூட அகெயின் +7 போட்டோம்னா, 8 + 7 என்ன வந்துடும், 15. ஸோ மார்ச் 15 தான் எனக்கு 3rd சாட்டர்டே வரும். ஸோ இது எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள், ஆப்ஷன் B. மார்ச் 15 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி மக்களே.